மனிதன் வாழும் காலத்துல நல்லதையே பெறணும் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா? அப்படித்தானே என்னளுடைய நோக்கமும் இருக்கும். இந்த வாழ்நாள்ல நம்ம கிரகிச்சுக்கிறதெல்லாம் நல்லதாவே இருக்கணும். தீவை தீயவை நம்மளை அண்டக்கூடாது. வேத மந்திரங்களும் அப்படித்தான் சொல்றது. ஸ்வஸ்தி வாக்கியங்களாக வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, நல்லவையே உலகத்துக்கு கிடைக்கட்டும். இந்த நன்மையான விஷயங்கள்லாம் உலகத்துக்கு, உலக உயிர்களுக்கு கிடைக்கிறதுக்கு எதெல்லாம் ஹேதுவா இருக்கோ அதெல்லாம் இந்த இந்த உலகத்துக்கு நன்மையே செய்யட்டும். வேதத்துக்கு அர்த்தம் பிரமாணம் இல்லை, சப்தம்தான், அந்த ஒலிதான் பிரமாணம். ஆனா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாக்குறவாள்லாம் இருக்கா, பண்டிதர்கள்லாம் இருக்கா, வேத மந்திரங்கள்லாம் என்ன சொல்றது அப்படின்னு. வேத மந்திரங்கள் என்ன சொல்றது அப்படின்னா, எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறதுக்கு சூரியன் நன்னா இருக்கட்டும், வருணன் நன்னா மழை பெய்யட்டும், வாயு இந்த உயிர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கட்டும், காலங்கள் அனுகூலமாக இருக்கட்டும், அக்னி அனுகூலமாக இருக்கட்டும், அப்படி அப்படி எல்லாமே உயிர்களுக்கு அனுகூலமாக இருக்கட்டும், உயிர்கள் எல்லாம் நல்லதை பெறணும் அப்படிங்கிறது தான் வேதம் சொல்லிட்டே இருக்கு. சொல்ல 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 என்ன அப்படின்னா, பல ஆவர்த்திகள் சொல்ல சொல்ல, மந்திரங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா, அதுவே உண்மை, அதுவே சத்தியம். அஸ்வினி தேவதைகள் அப்படிங்கிற தேவதைகள்லாம் இந்த அண்டத்தை சுத்தி சுத்தி இருக்கு. அந்த அஸ்வினி தேவதைகள்லாம் அப்படி இந்த உலகத்தை பார்த்துட்டே இருக்கா. அந்த அஸ்வினி தேவதைகள்லாம் உலகத்தை பார்த்துண்டு அவ என்ன சொல்றாளோ, ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லுவாளாம். அதனாலதான் தீய விஷயங்களை பேசப்படாது, தீய விஷயத்த நினைக்கப்படாது, இப்படி ஆயிடுமோ அப்படின்னு கற்பனை, தீய கற்பனைகள்லாம் நமக்கு வந்துடப்படாது அப்படிங்கிறப்ப, ததாஸ்து அப்படின்னு அவ சொல்லிட்டாள்னா நம்ம சொன்ன வாக்கானது உண்மையாயிடும். எல்லாரும் நன்னா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணணும். அப்போ இந்த அஸ்வினி தேவதைகள்லாம் ததாஸ்து அப்படின்பா. அப்போ அந்த உயிர்கள் எல்லாம் யாருக்கு ஆசீர்வாதம் நடக்கிறதோ அவளுக்கெல்லாம் அந்த பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். தமிழ் வேதமான ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்லாம் என்ன சொல்றது அப்படின்னா, பொலிக பொலிக பொலிகன்னு சொல்றது. பொலிக அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாம் சௌக்கியமா இருக்கட்டும், எல்லாம் சௌக்கியமா. திருஞான சம்பந்தரும் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் அப்படின்னு வாழ்க வாழ்கன்னு எல்லாம் நமக்கு சிறப்பா கிடைக்கணும். அப்படி நமக்கு எல்லாம் சிறப்பா கிடைச்சிருக்கு. ஆனா மனிதன் வாழ்க்கையில இந்த சிறப்பான விஷயங்கள்லையும் மேலும் என்ன சிறப்பா இருக்கும் அதை தேடி அடையணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமானுடைய புராணம், சேக்கிழாரை பத்தி என்ன யாரு புராணம் எழுதியிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சேக்கிழார் பெரிய புராணத்தை எழுதிட்டார், திருத்தொண்ட தொகை எல்லாம் எழுதிட்டார். இப்ப பார்த்தோம், தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்து தொல்லையதாம் திருத்தொண்ட தொகை அடியார் பதம் போற்றி. 63 நாயன்மார்களுடைய அவளுடைய திருவடிகளுக்கு நமஸ்காரம். அப்படி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த அவளுடைய 63 நாயன்மாருடைய சரித்திரத்தையும் அவர் பாடிட்டு போயிட்டார். அவருடைய புராணத்தை யாரு பாடினா அப்படின்னு, அதே சிதம்பரத்துல இருந்த கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் அவருடைய பத்தி சொல்லியிருக்கோம் நம்ம சத்சங்கத்தை. ரொம்ப பெரிய பண்டிதர், பகல் வேளையிலேயே ஒரு பல்லாக்குல போவார், அவருக்கு முன்னாடி தீவட்டியை பிடிச்சிட்டு போவார், அவ்வளவு மரியாதை உடையவர். அப்படி அவர் வீட்டுக்கு போவார், மாளிகைக்கு போவார், அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் கோயிலுக்கு வரவோ, சிதம்பரம் கோயிலுக்கு வரபோதும் அப்படியே தான் வருவார், பல்லாக்குல வருவார். அவரை பார்த்து சொல்றார் ஒரு குருநாதர் ஒருத்தர், தெரு திண்ணையில உட்கார்ந்து இருக்கிறவர், பட்ட மரத்துல பகல் குருடு போறது. பட்ட மரம்னா என்ன அப்படின்னா, அந்த பல்லாக்கு கட்டை இருக்கே அந்த பல்லாக்கு தூக்கிட்டு போவாள், அது பட்ட மரம். அது மேல போறவருக்கு முன்னாடி ஒருத்தன் பட்ட பகல்ல தீவட்டி பிடிச்சிட்டு போறான். அப்போ என்ன அப்படின்னா, பகல்ல கூட வெளிச்சம் தெரியலையா, பட்ட பட்ட மரத்துல பகல் குருடு போறது
அப்படிங்கிற இந்த வாக்கியம் கேட்ட உடனே அப்படியே கீழே குதிச்சார் அந்த உமாபதி சிவாச்சாரியாரோட குருநாதரான மறைஞான சம்பந்தருடைய திருவடியை கெட்டியா பிடிச்சுண்டு, குருநாதர் கெட்டியா பிடிச்சுண்டு அவருடைய உச்சிஷ்டத்தை சாப்பிட்டுட்டு இதெல்லாம் பாடுறார் சேக்கிழார் புராணம். சேக்கிழார் எங்கு அவதாரம் பண்ணார், அவர் யார், எந்த ஊர்க்காரர், அவருடைய சரித்திரத்துல என்ன நடந்தது எல்லாம் யாரு சொன்னா அப்படின்னா, இந்த கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் அவருடைய சேக்கிழார் புராணத்திலேருந்தான் எல்லா பாடல்களும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ராஜாவுக்கு என்ன அப்படின்னா, சீவக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு அகத்துறை நூலை கேட்டுட்டு அதுல இருக்கிற விஷயங்கள்ல எல்லாம் மனசை லயிச்சு ரொம்ப ரசிச்சுன்னு இருக்கான். அப்ப சேக்கிழார் பெருமான் சொல்றார், அவருடைய மந்திரி அவர் தெய்வ புலவர், தெய்வ சேக்கிழார் தொண்டர் சீர் பரவுவார், மகாபக்திமான் அறிவாளி, ராஜாவுக்கு அறிவு சொல்ற அளவுக்கு அமைச்சருக்கு ஒரு பவர் வேணும், அறிவும் வேணும், அதே போல அந்த அதிகாரமும் இருக்கணும். இப்படி ஒருத்தரை கூப்பிட்டு மத்தியான வேளையில உட்கார்ந்துட்டு ஒரு அவகதையை கேட்டு இருக்கே, தலைவன் தலைவி அவளுக்குள்ள இருக்கிற இணக்கம் பிணக்கம், காலங்கள் வருது மாறுது, கோடை வருது மழைக்காலம் வருது பனிக்காலம் வருது, இதுல அண்ணம் விடுத்தூது புறா விடுத்தூது மயில் விடுத்தூது கிளி விடுத்தூது இதெல்லாம் இருக்கு அதுக்குள்ள. பெரிய உயர்ந்த நூல் அது, அகத்துறை நூல். ஆனா அதுல அதை படிச்சு காதால கேட்டா என்ன கிடைக்கும், மறுபடியும் என்ன கிடைக்கும், பிறப்பு இறப்புக்கு போய் சேர்ந்துடும். ஆஹா என்ன அழகா இருக்கு, எப்படி வர்ணிக்கிறார், பெண்களுடைய அழகு எப்படி, காலத்துடைய அழகு எப்படி, கிளி எப்படி இருக்கு, மயில் எப்படி இருக்கு, இப்படி எல்லாம் விவரணைகள் இருக்கிற நூல். அதை படிச்சா என்ன வரும் அப்படின்னா, மறுபடியும் மறுபடியும் பிறப்பு இறப்பு சூழல். அனாவசியமான விஷயங்கள்ல மனசை செலுத்தக்கூடாது ஒரு வயசுக்கு அப்புறம். ஆனா நம்ம வாசனைகளால நம்ம போய் சேர்ந்துடுறோம், அங்க போய் சினிமா தியேட்டருக்கு யாராவது போனோம்னா அவளுடைய போயிடுறோம், அது என்ன வாசனை, ரொம்ப காலமா அப்படி போனதுனால போயிடுறோம். ஏதோ ஒரு விஷயங்கள் நம்மளை இழுக்கிறது, ஒரு கிரிக்கெட் மேட்ச் இழுக்கிறது, ஏதோ கொஞ்ச நேரம் மனோரஞ்சனம் அப்படின்னு சொல்ற மாதிரி மனசுக்கு ஹிதம் கொடுக்கற மாதிரி இருக்கும், ஆனா அதுலயே ஆழ்ந்துட்டா என்ன அப்படின்னா, அது பின்னாடி உதவுமா அப்படின்னா உதவாது. சீவக சுந்தாமணி நூலை பத்தி அவர் சொல்றார், கலகமிடும் அமுன் முருட்டு கையர் பொய்யே கட்டி நடத்திய சிந்தாமணியை மெய்யென்று. சீவக சிந்தாமணிய மெய்யின்னு நினைச்சிருந்து ராஜா படிச்சுட்டு இருக்கான். நெல்ல குத்தினா அரிசி வரும், பூமிய குத்தினா என்ன வரும் கேக்குற, நெல்ல குத்தினா அரிசி வரும், பூமி வேற அரிசி வேற ஆயிடும். நெல் குத்துன்னா உமி குத்தி கை வருந்தி, அனாவசியமான விஷயங்கள்ல மனசை ஈடுபட்டு அதுலயே மனசு லயிச்சு போயிடுச்சுன்னா, கரவை நிற்க மலடு கருந்து. நல்ல பசுமாடு இருக்கு, பசு கண்ணுக்குட்டியோட இருக்கு, அந்த மாட்டுட்ட போய் பால் கறக்கிறத விட்டுட்டு மலட்டு மாட்டுட்ட போய் பால் கறந்தா பால் வருமா? அதே போல ஒருத்தன் தளர்ந்து நடந்து வரா வெயில் காலத்துல, பக்கத்துல குளிர் பூஞ்சோலை இருக்கு, அங்கிறத விட்டுட்டு ஒரு பாழும் குழியில விழுந்து அழுவானா? அப்படி சுவையான கரும்பு இருக்கிற போது இரும்ப போய் எவனாவது கடிப்பானா? அது போல அப்படி என்ன இருக்கு, இனிமையா என்ன இருக்கு, மனசுக்கு ஹிதமா என்ன இருக்கு சொல்லுங்க அமைச்சரே அப்படின்னு கேக்குறாரு ராஜா. இந்த ராஜாவுக்கும் தெரியும் நம்மச்சரோட அறிவாளி இவர் அமைச்சர், அவர் நல்ல விதமா நம்மளை கைட் பண்ணுவார். இள அரசன் தனை நோக்கி சமணர் பொய் நூல் இது மறுமை காக்காது, இது உங்களுக்கு முக்தி கொடுக்காது, மறுமைக்கு இது உதவாது, இம்மைக்கு மற்றே வளமருவுகின்ற சிவகதை இருக்கு, இம்மைக்கும் மறுமைக்கும் உறுதி என்று வளவன் கேட்டு, இப்பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் உங்களுக்கு ஹேதுவான ஒரு விஷயத்தை சொல்றேன் கேளுங்கோ, அது சிவகதை. அப்படி என்ன கதை இருக்கு?
அவகதையாய் பயனற்ற கதையீதாகில் அம்மையும் இம்மையும் உயிர் உறுதி பயத்தக்க சிவகதை எது அப்படின்னு ராஜா கேட்கிறார். இது அவன்னு சொல்லிட்டேன் சார், அடுத்த சிவகதை என்னங்கிறது சொல்லுங்க கரெக்டா. இருக்கு ஒரு கதை இருக்கு, அதை கேளுங்க. ஞாலத்து அம்பலவர் திருத்தொண்டர் பெருமை ஆரூர் அடிகள் முதல் அடி எடுத்து கொடுக்க நாவல் நம்பி பதினொரு திருப்பாட்டாக செய்த நலமலி தொண்டர் தொகைக்கு நாரையூரில் தும்பி முகன் பொருளுரைக்க நம்பியாண்டார் சுருதி மொழி கலித்துறை அந்தாதி செய்தார் திருவாரூர்ல இருக்கிற எம்பெருமான் திருநாவலூரார ஆன சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அடி எடுத்து கொடுத்தார் ஒரு பாட்டு. இல்லைவாள் அந்தநர்தம் அடியார்க்கு மடியேன் அப்படி அவர் பதினோரு பாட்டாக பாடினார். அந்த தொண்ட தொகைக்கு நம் நாரையூர்ல இருக்கிற தும்பி முகன் பொருளுரைக்க இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு அந்த குழந்தை போய் நம்பியாண்டார் பிள்ளையார்ட்ட கேட்கிறார். பிள்ளையார் எல்லாத்துக்கும் சொல்றார், நீ அந்தாதி எழுதுறதுக்கு நான் ஒன்றும் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்டா, டெய்லி பாடமே சொல்லி கொடுத்தவர், வேத அத்தியாயனம் போய் அவர் வேத பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிற பிள்ளையார் என்னைக்கு பார்த்தாரோ அப்புறம் பிள்ளையார் தான் குரு, பிள்ளையாரே தோழன் விளையாடுற. அப்படி பிள்ளையார் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன், இத்தனை அடியார்கள்லாம் இருந்திருக்கா, எல்லாம் எங்க அப்பாவுக்கு தொண்டு செஞ்சிருக்கா. சுருதி மொழி கலித்துறை அந்தாதி செய்தார். அப்படி இருக்கா, அப்படி ஒரு கதை இருக்கா அப்படின்னு சேக்கிழார் பெருமான் ராஜா என்ன சொல்றாரு. இப்படி ஒரு கதை இருந்து இந்த மாதிரி சரித்திரம் எல்லாம் இருக்குன்னா அடியார்கள் சரித்திரத்தை கேட்கறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்கு. நீங்க சிதம்பரத்துக்கு போங்க, உங்களுக்கு தேவையான பொண்ணு மணி எல்லாம் நான் கொடுக்கிறேன். நீங்க சிதம்பரத்துல இருந்து இந்த எத்தனை ஆண்டு ஆனாலும் பரவாயில்ல இருந்து இந்த திருத்தொண்ட தொகையும் இந்த திருத்தொண்டர் அந்தாதியும் வச்சு ஒரு நூல் எல்லாருக்கும் புரியற மாதிரி ஒரு விவரமா ஒரு எக்ஸ்டென்சிவ் ஸ்டடி ஒன்று பண்ணி அதுல ஒரு நூலாக கொடுக்கணும். நடராஜரை போய் கேட்கிறேன், அடையலார் புறம் நீரழ திருநகை செய்து அன்று ஒரு மூவரை படியின் மேல் அடிமை கொள்ளும் பத பங்கயங்கள் பணிந்து நின்று பஞ்சாட்சரப்படி மேல நின்று நர்த்தனமாடின்றிருக்கார். அவருடைய திருவடிய வணங்கி நிற்கிறார் சேக்கிழார் பெருமான். நர்த்தனமாடுற நடராஜ பெருமானுடைய திருவடியை வணங்கி நின்று மூன்று பேர் உங்களுக்கு தரிசனம், நீங்க தரிசனம் கொடுத்தேன். இந்த மூன்று பேரும் யாருன்னா பதஞ்சலி, வியாகரபாதர் மற்றும் ஜெய்மினி. இவாளுக்காக நர்த்தனமாடி காமிச்ச எம்பெருமானே எனக்கு ஒரு பணி கொடுத்துருக்கார் ராஜா, அதுக்கு உன்னுடைய அருள் வேணும். அடிகளே உனதடியார் சீரடியேன் உரைத்திட அடி எடுத்து இடர்கெட தருவா என திருவருளை எண்ணி இறைஞ்சினார். இறைவா உன் அருளாலதான் எனக்கு அதை பண்ண முடியும், அதுக்கு அடி எடுத்து கொடுக்கணும், என்ன பாடுறதுன்னு எனக்கு தெரியும். உலகமே கேட்கறதுக்காக ஒரு குரல் வந்தது அசரீரியாக. அலை புனல் பகீரதி நதி சடையாட அறவாட நின்று இலகு மன்றினில் ஆடுவார் திருவருளினால் அசரீரி வாக்கு. அலை புனல் கங்கை, பகீரதியான கங்கை, அப்புறம் அறவம்ங்கிற நாகம், இதெல்லாம் சூடிண்டு நர்த்தனமாடுற எம்பெருமான் அசரீரியாக வாக்கு கூறினார். என்ன அப்படின்னா, உலகெலாம் என அடியெடுத்து உரை செய்த பேரொலி ஓசை மிக இலகு சீரடியார் செவி புலத்து எங்குமாகி நிறைந்தலால். இந்த பாடல் எங்க இருக்குன்னா பெரிய புராணத்துல இல்ல, சேக்கிழார் புராணம்னு சொல்லப்படுற புராணம், உமாபதி சிவாச்சாரியார். அவர் பாடின சேக்கிழார் புராணத்துல இருக்கிற பாடல் அப்போ தில்லைவாழந்தனர் மூவாயிரவர் அழியார்கள் அத்தனை பேரும்
கூடியிருக்கிற சபையில சேக்கிடார் பெருமான் கேட்க பரமேஸ்வரன் உலகெல்லாம் அடியெடுத்து கொடுத்தார். தில்லை மாநகர் வாழ் தவை தவள் தவ சிந்தை அந்தனர் பல மடப்பதித்து தவர் ஆசிரியர் கையில் உள்ள பேர் எல்லையில் அவர் யாவரும் களிகொல களிகொலன மகிழ்க்க மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்க பிளங்கு அசரீரி வாக்கு ஒல்லை வந்த அனைவரும் கரம் உச்சி வைத்து உளம் உருகினர். உலகெல்லாம் அசரீரி கேட்டவுடனே எல்லாரும் கரத்தை தூக்கி ஹர 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 ஹரன் எல்லாரும் ஹரஹர கோஷம் எழுப்பில். அப்படி சொல்லப்பட்ட புராணத்துல இன்னைக்கு வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் அப்படின்னு சொல்லப்படுற மெய்ப்பொருள் நாயனாருடைய விஷயமாக புராணத்தை இன்னைக்கு கருத்துல எடுத்து அனுபவிக்க போறோம். இன்னைக்கு கார்த்திகை மாசம் ரொம்ப விசேஷமான நாள். இன்னைக்கு உத்திர நட்சத்திரம் கார்த்திகை உத்தரம் இந்த நன்னாள் அவர் இறைவனோட ஐக்கியமான நாள். மெய்ப்பொருள் நாயனார் கார்த்திகை சோமவாரம் கூடிய நாள். எங்க எல்லா தலங்கள்லையும் சங்காபிஷேகம் நடந்துட்டு இருக்குப்போ. அந்த சந்தர்ப்பத்துல நம்ம மெய்ப்பொருள் நாயனாருடைய சரித்திரத்தை கருத்துல எடுத்துட்டு அனுபவிக்கிறோம். ஆச்சரியமான ஒரு சரித்திரமாக இருக்கு. பேரிலே என்ன இருந்தா மெய்ப்பொருள். இந்த சரித்திரத்தை படிக்கிற போது நமக்கு என்ன தெரிய போறது அப்படின்னா மெய்ப்பொருள்னா என்ன, மெய்ப்பொருள் இவர் சொல்ல வந்தது எது, எல்லாம் மெய்ப்பொருள் அப்படின்னு தானே சொல்லப்படுது. அந்த மெய்ப்பொருள்லையும் மெய் அப்படிங்கிறத காட்டினவராக இருக்கார் இவருடைய சரித்திரம். சங்கம வழிபாடு அப்படிங்கிறது தான் இவருடைய வழிபாடு. குரு லிங்கம் சங்கமம் அப்படிங்கிற மூணு வழியில சங்கம வழிபாடு அதுதான் முக்கியமா எடுத்துருக்கு. சேதி நன்னாட்டு நீடு திருக்கோவலீரின் மண் திருக்கோவலூரின் மண்ணி மாதொரு பாகர் அன்பின் வழிவரு மலாடர் கோமான். நிறைய ராஜாக்கள் தமிழ்நாட்டு ஆண்டிருக்கான். அந்த ராஜ்யத்துல மலாடர் வழியில வந்த ராஜாக்கள் அவெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு பகுதி ஆண்டவர்கள் சிற்றரசர்கள் ஆனா வலிமை மிகுந்தவர். அதுல அந்த மலாடர் வழியில வம்சத்துல வந்தவர் மெய்ப்பொருள் நாயன். சேதி நன்னாடு, சேதி நன்னாடு அப்படின்னா நடுநாட்டுல ஒரு பாகமாக இருக்கிறது. எந்த இடம் அப்படின்னா விழுப்புரத்திலேருந்து அந்த திருக்கோவிலூர் அப்படி ரிஷிவந்தியம் இந்த ஏரி எல்லாத்துக்கு பேர் என்ன அப்படின்னா சேதி நன்னாடுன்னு இருந்திருக்கு பேர். திருக்கோவலூரின் மண்ணி, திருக்கோவலூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம் தென்பெண்ணை நதி பாயிற க்ஷேத்திரம். தென்பெண்ணைக்கு தென்கரையில மிக பிரம்மாண்டமான புறா பிராச்சீனமான சிவாலயம் திருக்கோவல் வீரட்டானம். அட்ட வீரட்டானத்துல அந்த ஒரு வீரட்டானமும் ரொம்ப சிறப்பான வீரட்டானம். அந்தகாசுரன் அப்படிங்கிற அஞ்ஞான இருள் ரூபமாக வந்த அசுரனை சுவாமி பைரவ ரூபமாக வந்து தன்னுடைய திருசூலத்தினால குத்தி சம்ஹாரம் பண்ண ஸ்தலம். அவனுடைய அந்த அந்தகா அஞ்ஞான உருவமாக அந்தகா அந்தகா அந்தகம்னா என்னன்னா இருட்டு. அந்தகாசுரன்னு பேர் அவனுக்கு. அவனுடைய உடம்புல இருந்து ஒரு ஒரு சொட்டு ரத்தம் வந்தாலும் அது வந்து அசுரர்கள் உண்டாகிடுவாளாம். அப்படி அந்த திருசூலத்தால வதம் பண்ணி அந்த அந்தகாசுரனை அப்படி குத்தி வதம் பண்ண கோலத்துல பைரவ ரூபத்துல சுவாமி அந்த ஊர்ல அந்தகாசுரசூதனா எனமகா 108 அர்ச்சனை இருக்கு சிவபெருமானுக்கு அஷ்டோத்தரம். அதுல அந்தகாசுரசூதனா எனமகா அந்த கோலத்துல அங்கு காட்சி கொடுக்கும். அம்பாள் பேர் சிவானந்தவன் விரட்டானேஸ்வரன். அம்பாள் பேர் என்ன பேர், சிவானந்தவன்.
சிவானந்த வல்லி சமேத திரு வீரட்டானேஸ்வர் மேற்கு முக நோக்கிய திருமுக மண்டலத்தோட ஆச்சரியமான சன்னதி, ரொம்ப பழமையான சன்னதி. அதே போல இந்த சிவபெருமான நோக்கின கோலத்துல கிழக்கு நோக்கி உலகளந்த பெருமாளாக திருவிக்கிரம மூர்த்தியாக அங்க காட்சி கொடுக்கிறார் பெருமாள். ஒரு ஸ்தலத்தை பார்த்துட்டு சட்டுன்னு வர முடியல, ஏன்னா சைவ வைணவ பேதம் இல்லாத தலங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது. இவர் இருள் ரூபத்துல வந்த அசுரனை வதம் பண்ண சுவாமியாக இங்க இருக்கார் பரமேஸ்வரன். அவர் யார் அப்படின்னா, அவர் அங்கு திருவிக்கிரமமூர்த்தியாக நிற்கிறார். உற்சவமூர்த்திக்கு பேர் கோவலன்னு பேர். பெருமாள் விஷயமாகவும் இங்க பார்க்கணும், ஏன்னா அந்த ஸ்தலம் அப்படி மகிமை. திருக்கோவலூர் அப்படின்னாலே கோவல் அப்படின்னா கோவலன், கோவலன்னா பெருமாள், மாடு மேய்ச்சவர் அவர். அவர் பேர்ல தான் இருக்கு அந்த க்ஷேத்திரமே. அங்க அவர் அடியாருக்கு எப்படி காட்சி கொடுத்திருக்காரு அப்படின்னா, இந்த இருளை போக்குறதுக்கு அந்தகாசுரனை இவர் சம்ஹாரம் பண்ணார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த இருள் போக்குறதுக்கு விளக்கேற்றினார். மூணு பேரை வச்சு ஒரு விளக்கேத்துற, மூணு ஆழ்வார்களை வச்சு ஒரு விளக்கேத்துற, ஒரு ரேவி வீட்டுக்கு போறதுக்கு உள்ள போறதுக்கு வர்றதுக்கு ரேவின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல ஒரு இடைக்கல். நல்ல இந்த மாதிரி கார்த்திகை மாசம் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. அந்த ரேவி எப்படி எவ்வளவு பெருசு அப்படின்னா, ஒருத்தர் படுத்துக்கலாம், ரெண்டு பேர் உக்காந்துக்கலாம், மூணு பேர் நிக்கலாம், நாலாவது ஆளுக்கு இடம் இருக்காது. அப்படி ஒருத்தர் உள்ள வந்தார், பொய்கை ஆழ்வார்னு பேர். அவர் வந்தார், யாரும் இல்லை அந்த ரேவியில, மழையோ கொட்டுது. அவர் வந்து உள்ள வந்தார். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு, இன்னொருத்தரும் வந்தார். இப்ப ரெண்டு பேர் இருந்துக்கலாம், உட்காந்துக்கலாம், ஒருத்தர் படுக்க ரெண்டு பேர் உட்காந்துக்க. மூணாவதாக ஒருத்தர் வந்தார், அவர் என்ன, மூணாவது பேர், மூணு பேர் வந்தா நிக்கத்தான் நிக்கணும், மூணு பேர் நிக்கிறா. அப்புறம் நாலாவதாக இந்த மூணு பேரையும் நெருக்கிண்டு ஒரு ஆள் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவளுக்கு. மூணு பேரும் மனுஷர்கள், மனுஷ ரூபத்துல இருந்து இருக்கிறவா, அதனால யாரோ ஒருத்தர் வராங்கிறது தெரியறது. இந்த நாலாவதாக வர்றவர் யாரு அப்படின்னா, அவருடைய ஸ்பர்சம் பட்ட உடனே இவாளுக்கு பரவசம் ஏற்பட்டது. ஆகா, யாரோ ஒருத்தன் வந்திருக்கான், இவ வந்து இந்த ஏரியாவுக்குள்ள வந்த உடனே நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுறதே, இவர் யாருன்னு பார்க்கணுமே அப்படின்னு. உடனே முதல்ல வந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னா, வையன் தகழியாக வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காகனு ஒரு விளக்கேத்தி பாக்குற யாரு வந்திருக்காள். ஏன்னா அப்ப தீப்பெட்டி எல்லாம் ஒன்றும் கிடையாது, தமிழ் பாடினா விளக்கேறி. தெய்வ தமிழுக்கு மகிமை. அடுத்தாப்புல இருக்கிற என்ன பண்ணாரு, அன்பே தகழியாக ஆர்வமே மெய்யாக நெய்யாக அப்படின்னு, அன்ப தகழியாக்கி ஆர்வத்தையே நெய்யாக்கி உயிரை சிரியாக்கி அப்படி அவர் பாக்குறார். இந்த மூணாவதாக வந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ரெண்டு பேரும் தீபம் ஏத்திட்டா தெய்வ தமிழால. இப்ப வந்திருக்கிறவர் தெரியறாரு ஒருத்தர், அவர் பார்த்தாரு வந்தவன் கிளியரா தெரியறார் யாருங்கிறது. திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், ஆழி கண்டேன், சங்கம் கண்டேன், மார்பில் திருமங்கை கண்டேன்னு பாடிட்டார். வந்தவர் யார் அப்படின்னா, இந்த மூணு ஆழ்வார்களும் இருக்கிற இடத்துல நெட்டி முடிச்சுக்கிண்டு உள்ள அந்த இருட்டுல கொற்ற மழையில இந்த மூணு ஆழ்வார்கள் அடியார்கள் வந்தாச்சு, அடியார்கள் சங்கம் நமக்கு வேணும்னு நாராயணமூர்த்தி அங்க வந்துட்டார். அப்படி ஆச்சரியம். இந்த தலமே என்ன அப்படின்னா, அஞ்ஞானத்தை போக்குற தலம், அஞ்ஞான இருளை முடுக்க போக்குற தலம். சைவமாக பார்த்தாலும் வைணவமாக பார்த்தாலும் இப்படி மிருகண்டு ரிஷி அங்க தபஸ் பண்ண இடம். நம்ம சத்குருநாதர் ஞானானந்த சுவாமிக்கு அந்த தென்பெண்ணையாத்துக்கு வடகரையில தபோவனம் அப்படின்னு அவர் பலகாலம் அங்கு ஸ்தூல ரூபமாக இருந்து பக்தர்களை எல்லாம் ஆட்கொண்டு அத்தனை பாகவதாலையும் என்கரேஜ் பண்ணி, நாமசங்கீர்த்தனத்துக்கு என்கரேஜ் பண்ணி அங்கு அருளாலயம் கொண்டு அங்கு உட்கார்ந்துட்டு இந்த உலகத்துக்கே ஆட்சி புரிஞ்சின்னு இருக்கார் சத்குருநாதராக. அப்படி மகிமை வாய்ந்த திருக்கோவலூரை பத்தி இந்த நம்ம சத்சங்கத்துல இன்னைக்கு கருத்துல எடுத்துட்டு மெய்ப்பொருள் நாயனார்.
ஒரு நாளும் இவருடைய பெயரை சொல்லாம நம்ம சத்சங்கத்தை ஆரம்பிக்கிறதே கிடையாது. ஞான சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய், ஞான ஆனந்த சத்குரு மகாராஜிக்கு ஜெய் அப்படிங்கிறது அவர் தான். அப்படி இந்த மகிமை வாய்ந்த அந்த திருக்கோவிலூர் அந்த ஸ்தலத்துல மலாடர் அப்படிங்கிற ராஜ்யம் பண்ற மன்னர்கள் வழியில வேத நன்னெறியின் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டு காதலால் ஈசர்க்கு அன்பர் கரித்து அறிந்து ஏவல் செய்வார். வேத நெறியின் உண்மை திறம் உலகத்தில் விளங்கும் படி மேன்மை உடையவராக இருந்திருக்கார். வேதம் நன்னா இருந்துக்கணும், வேதியர்கள் நன்னா இருக்கணும். வேதம் போதும் அந்தனர்கள் அவளுடைய பணியை சீரும் சிறப்புமாக செய்யணும். அப்போ இந்த உலகம் க்ஷேமமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்த காலம். மிக்க அன்புடையராக அடியாரின் கருத்தை அறிந்து ஏவல் செய்தவராக, அரசின் நெறியின் வந்த அறநெடி வழுவாமல் காத்து வரைநெடும் தோளால் வென்று மாற்றலர் முனைகள் மாற்றி தம் தோல் வலிமையால தன் நாட்டு மேல படையெடுத்துட்டு வர்ற பகைவர்கள் மேல எதிர்த்து நின்று சண்டை போட்டு எல்லாரையும் ஜெயித்தவர். உரை திறம்பாத நீதி ஓங்கு நீர்மையின் மிக்கார், நீதி வழுவாமல் ஆட்சி பண்ணவர். அப்புறம் என்ன அப்படின்னா, உரை திறம்பாத நீதி ஓங்கு நீர்மையின் மிக்கார், திரை செய் நீர் சடையான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார். மனசுக்குள்ள என்ன தியானம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா, எது மெய்ப்பொருள் எது பொய்ப்பொருள், இந்த உலக வாழ்க்கை பொய்ப்பொருள், மெய்ப்பொருள் எது அப்படின்னா திருநீரு எட்டு ருத்ராட்சம் அடிந்து வாக்குல சிவ 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 அப்படிங்கிற நாமத்தை சொல்லி நடமாடுற அடியார்கள் சிவவேடம் போன்றவர்கள் அத்தனை பேர் மெய்ப்பொருள். மெய்ப்பொருள்னா என்னது அப்படின்னா, சிவவேடம் தாங்கிய அடியார்களே மெய்ப்பொருள். அப்படி வணங்கினவர் அதுதான் மெய்ப்பொருள் அப்படிங்கிறத காமிச்சுட்டார் அப்படிங்கிறது தான் அவருடைய சரித்திரம். மங்கையை பாகமாக உடையவர் மண்ணுங்கோயில் எங்கனும் பூசை நீடி ஏழிசை பாடலாடல் பொங்கிய சிறப்பின் மல்க போற்றுதல் புரிந்து வாழ்வார். தங்கள் நாயகருக்கு அன்பர் தாழலார் சார்பொன்றில்லார். தனக்கு சுவாமியான சிவபெருமானுடைய அடியார்களை அவளுடைய பாதத்தை தவிர வேற எதையும் வணங்காதவர். சிவபெருமான் பாதத்தை வணங்கினார்னு சொல்லல, சிவபெருமானுடைய அன்பர்கள் அடியார்களுடைய பாதத்தை வணங்கிறத தவிர வேற எந்த சார்பும் இல்லாதவர். அதே போல சிவாலயங்கள்ல ஒரு நிபந்தமும் குறையப்படாது. எல்லா நிபந்தங்களையும் பண்ணி வச்சார், எல்லாம் சிறப்பாக நடந்தது. ஆடல் பாடல்களோட உற்சவங்கள்லாம் நடந்தது. அப்படி ஆச்சரியமாக ஆட்சி பண்ணவர். இந்த உலகத்துல கிடைக்கிற பெருமை அருமை பெருமை செல்வம் எல்லாம் என்ன அப்படின்னா, தேடிய மாடு நீடு செல்வம் தில்லை மன்றுள் ஆடிய பெம் பெருமான் அன்பர்க்கு ஆவன ஆகும். கஜானால இருக்கிற செல்வம் எல்லாம் தனக்குன்னு நினைக்கிறவர் இல்ல. நடராஜ பெருமானுடைய அடியார்கள் வருவார் இந்த ராஜ்யத்துக்கு, எப்ப வேணாலும் வருவா, யார் வேணாலும் வரலாம். அவளுக்கு சத்திரம் கட்டியிருக்கார் தங்கறதுக்கு, அவளுக்கு தேவையான வஸ்திரங்கள் கிடைக்கிறதுக்கு வழி பண்ணியிருக்கார். இந்த காலத்துல என்ன வசதி, எல்லாரும் நடந்துதான் வரணும். அப்படி நடந்து இந்த திருக்கோவிலூருக்கு வர்ற அடியார்கள் அத்தனை பேருக்கும் எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த செல்வம் அவளுக்குடைய. நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது, நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோமே நாயன்மார் நாயன்மார் நாயன்மார், இந்த நாயன்மார்கள்னா யாரு? சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, அதுக்கு இந்த பேரை இங்கதான் யூஸ் பண்றாரு. இந்த நாயன்மார் யாரு அப்படின்னா, சிவனடியார்கள் எல்லாருமே நாயன்மார்.
சிவபெருமானுக்கு அன்பு பூண்டவர்கள் அத்தனை பேரும் நாயன்மார்கள் அப்படிங்கிற கருத்தை இந்த இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும். கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். மகிழ்ச்சியோட அள்ளி அள்ளி கொடுத்தவர் குறைவர நிறைவாக. இப்படி சிவபெருமான தரிசனம் பண்ண அந்த ஊருக்கு வந்தவர் தான் திருஞான சம்பந்தம். இந்த தலத்துக்கு வந்து தரிசனம் பண்ற போது அவர் என்ன பாடிட்டு போயிட்டார் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கை பொய், சிவனடியா ரூபத்துல வர்றவாதான் மெய்ப்பொருள் அப்படின்னு காமிச்ச இந்த மெய்ப்பொருள் நாயனார் சரித்திரத்தை இன்னைக்கு கருத்துல எடுத்துட்டு இருக்கோம். அந்த தலத்து தேவாரமும் என்ன அப்படின்னா, ஆச்சரியமா இருக்கு. இந்த உலக வாழ்க்கையெல்லாம் நீங்க நம்பிட்டு இங்கே இருந்துடாதீங்கோ, நீங்க சென்று சேர வேண்டிய இடம் ஒண்ணு உண்டு, அதை நான் காமிக்கிறேன்னு திருஞான சம்பந்தருடைய தெய்வ ஞான தமிழ் காமிக்கிறது. இந்த தேவாரத்துல இந்த தலத்து தேவாரம் இதை தாண்டி போயிட முடியாது, ஏன்னா இதுலயும் கருத்துகள் இருக்கு. படைகொள் போற்றம் வந்து மீ பாசம் வீட்ட போதின் கண் இடைகொள்வார் யம கிளை எழுக போது நெஞ்சமே குடைகொள் வேந்தன் மூதாதை உலகன் கோவல் ஊர்தனுள் பிடையதேரும் கொடியினால் வீரத்தானம் சேர்ந்துமே வீரத்தானம் சேர்ந்துமே. ஏ உள்ளத்தீரே போதுமில் உறுதியாவதறிதிரேல் அள்ளர் சேற்றிற்காலிட்டு அவளு தள்ள தழுந்தாதே கொள்ளப்பாடு கீதத்தார் குழகன் கோவல் ஊர்தனில் பெள்ளந்தாங்கு சடையினார் ஈரத்தானம் சேதுமே வீரத்தானம் சேர்ந்துமே. ஏ உலக வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிற அள்ளல் சேர் அங்கு காலை வச்சுட்டு அவளுள்ள அழுந்தாதே கொள்ளப்பாடு கீதத்தால் குழகன் கோவலூர் தனில். இந்த கோவலூர் அப்படிங்கிற ஊர்ல மணாளனாக சுவாமி இருக்கார். அப்படியாப்பட்ட சுவாமி யார் அப்படின்னா, வெள்ளந்தாங்கு சடையினார் வீரட்டானம் சேர்ந்துமே வீரட்டானம் சேர்ந்துமே. இந்த தலத்துடைய பேரை சொல்லியே பாடுறான். வீரட்டானம் வீரஸ்தானம் அந்தகாசுரனை வதம் பண்ணஸ்தான் முழுசா 10 பாடலும் ஒரு திருக்கடை காப்பும் இருக்கு. இன்னைக்கு அவகாசம் இல்லை முழுசா பாடுறது. ஆறுபட்ட புன்சடை அழகன் ஆயிழை கொரு கூறுபட்ட மேனியான் குடகன் கோவலூர் தனு ஜடையில கங்கையை வச்சிருந்திருக்கிறவர் அழகன் ஆயுடைக்கோர் கூறுபட்ட மேரியர் அம்பாளை ஒரு பாகத்துல வச்சிருக்கிறார். மணாளனாக காட்டி கொடுக்கிறார். குழகன்னா மணாளன்னர். நீருபட்ட கோலத்தான் நீலகண்டன் இருவருக்கும் வேறுபட்ட சிந்தையான் விரட்டானம் சேதுமே. கல்வி செல்வம் இவற்றால அளக்க முடியாத ஞான உருவான ஞான பிழம்பான எம்பெருமான்.
அப்படியாப்பட்ட எம்பெருமான் இருக்கிற வீரட்டானத்தை போய் சென்று அடைந்து இந்த பதிகத்தை பாடுறவா அத்தனை பேருக்கும் என்ன அப்படின்னா அவளுடைய பாபம் போகும், பாப நாச பதிகமாக இருக்கு. கழியொடுலவு காணல் சூ காழியான சம்பந்தன் கழியொடுலவு காணல் சூ காழியான சம்பந்தன் பழிகள் தீர சொன்ன சொல் பாவநாசமாதல. இந்த சொன்ன சொல் எல்லாம் என்ன? பாவ நாசமாறு. இந்த பதிகத்தை பாடினா பாவம் போறது. அழிவிலீர் கொண்டே துமில் அந்த கோவலூர்தனுள் விழிகொள் பூத படையினார் வீரத்தானம் சேர்ந்துமே, வீரத்தானம் சேர்ந்துமே. அஞ்ஞான இருளை நீக்கின எம்பெருமான் இருக்கிற ஸ்தலத்துக்கு அடியார்கள் ஒவ்வொரு காலத்திலையும் வந்து தரிசனம் பண்ணியிருக்கா. ஞான சம்பந்தர் அவர் தொண்டர்களோட வந்து தரிசனம் பண்ணியிருக்கார். எங்க போற போது அப்படின்னா அரகண்டநல்லூர்லேருந்து திருவண்ணாமலை போற வழியில வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அஞ்ஞான இருளை போக்குற இந்த பகவான் இருக்கார். இதோ ஞான பிழம்பாக இருக்கிற அண்ணாமலையை போய் சென்று அடைய போறேன்னு பார்த்துட்டு பாடிட்டே போனாராம். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் அப்படின்னு திருவண்ணாமலையை பார்த்து பாடிண்டே போனச்சா அந்த குழந்தை, ஞான குழந்தை. இப்படி அடியார்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த தரிசனம் பண்றதுக்கு இந்த ராஜா அவ்வளவு பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ராஜாவை போர்ல ஜெயிக்க முடியாத ஒருத்தன், பேர் முத்தநாதன் பேர். அவன் பக்கத்து ஊருக்கார். நிறைய தடவை போருக்கு அழைச்சி தோல்வி கிடைச்சிருக்கும். எப்படியெல்லாம் எந்தெந்த படையெல்லாம் கொண்டு வந்து இவரோட சண்டை போட்டான்னு சொல்றான். பொன்னணி ஓட யானை முகப்படாம் இருக்கிற, பொன்னாலான முகப்படாம் இருக்கிற கட்டி இருக்கிற யானைகள், யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, இதையோட வந்து அவன் சண்டை போட்டும் பார்த்தா இவரை ஜெயிக்க முடியும். இவரை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்து ஒற்றர்கள் எல்லாம் அனுப்பிச்சு பாக்குறான். இவரை பராக்கிரமத்துல இவரை ஜெயிக்க முடியாது, சூழ்ச்சியில இவரை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு. என்ன அப்படின்னு, இவர் எந்த சிவனடியார் வந்தாலும் காலில் விழுந்துருவார், யாருன்னு பார்க்க மாட்டார், எங்கிருந்து வரேன்னு கேட்க மாட்டார். என்ன வேணும் சொல்லுங்க, சிவபெருமானுடைய பெருமையை உங்க வாக்கால சொல்றதுக்கு எனக்கு கேட்கணும்னு எனக்கு ஆசை, சொல்லுங்க நீ அப்படின்னு சிவபெருமான் பெருமையை கேட்கறதுக்கும் சிவனடியார்களுக்கு சேவை செய்யறதுக்கும் எப்பவும் தயாரா இருக்கிற ராஜா. இவரை இந்த சிவனடியார் ரூபத்துல போனோம்னா இவரை ஜெயிச்சு விடலாம், வேஷம் போட்டுன்னு தான் போகணும். இப்ப வரப்போறவன் எப்படின்னா மெய்ப்பொருள் நாயனாருடைய சரித்திரத்துக்கு அவருடைய பெருமையை சொல்றதுக்கு பகவான் ஒரு பொய் வேடம் அணிந்த ஒரு கள்ளத்தை மனசுல வச்சிருக்கிற ஒருத்தன் வரா. இப்படி இழந்த மாற்றான் இகலினால் வெல்ல மாட்டான் மெய்ப்பொருள் வேந்தன் சீலம் அறிந்து வெந்நீர் சாத்தும் உடம்பு முழுக்க வீபூதிட்டுண்டான், எங்கெங்கயோ இரவல் வாங்கி மேல ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டுட்டான். அப்பெரு வேடம் கொண்டு அற்றத்தில் வெல்வானாக, அற்றம் அப்படின்னா வஞ்சம், வஞ்சத்துல ஜெயிக்கணுங்கிறதுக்காக
செப்பர் நிலைமை எண்ணி திருக்கோவலூரில் சேர்வான். மாறு வேடம் போட்டுன்னு வந்துட்டான். மெய்யலாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி. அந்த காலத்துல எல்லாருக்குமே ஒரு கேசம், நீளமான கேசம் உண்டு. அத வேணி போல ஒரு ஜடாமுடி போல கட்டின்ட்டான். திருநீர் பூசிய கோலம், ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கான். கையில என்ன அப்படின்னா, கையினில் படைத்த கரந்த படை கரந்த புத்தக கவளி ஏந்தி உள்ள ஒரு குத்து வாள் வச்சிருக்கான். அந்த குத்து வாளை எதுல வச்சிருக்கான் அப்படின்னா, ஒரு ஏடு புஸ்தக ஏடு போல இருக்கு, அதுக்குள்ள ரகசியமா வச்சிருக்கான், யாரும் பார்க்க முடியாது. மைப்பொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து. இந்த வாக்கியங்கள் எல்லாம் பார்க்கணும். வாக்கிய பிரயோகம் தான் இந்த சரித்திரத்துல ரொம்ப ஆச்சரியம். கருமையை உள்ளே கொண்டு, கருமைய உள்ள கொண்டு வெளியில வெளிச்ச கொடுக்கறத விளக்கு போல, உள்ளத்துக்குள்ள வஞ்சத்தை மறைச்சு தவ வேடம் கொண்டு, பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். முத்தநாதன் பேர் உள்ள வந்துட்டான் ஊருக்குள்ள. ஊருக்குள்ள அப்படி மங்களமான தெருக்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் தாண்டி நேர ராஜா இருக்கிற மாளிகைக்கு வந்து சேர்ந்துட்டான். எல்லாருக்கும் ராஜா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கார், சிவனடியார்கள் வந்தா நேர உள்ள அனுப்பிச்சு, யாரும் தடுக்கப்படாது, எந்த நேரம் வேணாலும் வருவா, என்ன வேணாலும் கேட்பா, கொடுக்கறதுக்கு எல்லாம் கஜானா தயாரா இருக்கணும், அவளுக்கு சேவை பண்றதுக்கு காவலாளிகள் எல்லாம் தயாரா இருக்கணும். இதுதான் ராஜா. அப்புறம் வளமை, பெண்ணை உருகும் முன் பெண்ணை உருகும்னு சொல்லுவா. அப்படி இன்னைக்கு முழுசா ஓடின்னு இருக்கு, இரு கரையும் தொட்டு இன்னைக்கு ஓடின்னு இருக்கு. இந்த பெண்ணை யாரும் ஓடிண்டு, அதுக்கு பக்கத்துல இருக்கிற கடிலமும் ஓடிண்டு, இரு கரையும் தொட்டுண்டு ஓடின்னு இருக்கு. அப்படி அவ்வளவு வளமையான பிரதேசம். இன்னும் இன்னைக்கும் தென்பெண்ணை கரையில இருக்கிற அந்த தோப்புகள்லாம் இன்னைக்கும் பச்சை பசேல்னு ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறது. காவிரி கரையில எப்படி மண்டு தலங்கள் எல்லாம் மண்டி கிடக்கோ, அதுபோல தென்பெண்ணை நதி கரையிலையும் தலங்கள் எல்லாம் மண்டி கிடக்கிற தலங்கள். திருப்பாதிரி புலியூர் தலமும், தென்பெண்ணை கடிலும் தென்பெண்ணை தாண்டி ரெண்டு பக்கம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் திருப்பாதிரி புலியூர் தலத்துக்கே போகணும். அப்படி அரகண்டநல்லூர், திருப்பாதிரி புலியூர், திருக்கோவலூர், அப்புறம் ஆதிரங்கம் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்தலம், அப்படி எண்ணற்ற தலங்கள் இருக்கு. அப்படி வளமையான இதுக்கு ராஜா, அதனால அவனுக்கு பெரிய மனசு, எல்லாருக்கும் எல்லாம் செய்யும். அவன் உள்ள நேர வரான், எல்லாரும் காவலாளிகள்லாம் வணங்குறா, வாங்க நமஸ்காரம், உள்ள ராஜா இருக்க. பல வாயில்களெல்லாம் கடந்து வரான், யாரும் அவனை தடுக்க. என்ன காரணம் அப்படின்னா, அவன் ஏத்துன்றிருக்கிற அந்த பொய் வேடம் அவனை உள்ள அனுப்பிச்சு. இதுவே முத்தநாதனாக வந்தா அவன் அந்த ஊர் எல்லைக்கிட்டே வர முடியாது. கடைசியில ராஜா இருக்கிற தனிமையில இருக்கிற அறை வரைக்கும் வந்துட்டான். அங்கு அந்த மெய்க்காவலாளின்னு சொல்லுவா இல்லையா, இவர்தான் ராஜாவை காப்பாத்துறவர் கடைசியில அப்படின்னு, அவரை தாண்டி உள்ள போக முடியாது. அவர் நிக்கிறார், சொல்றார், வாங்க நமஸ்காரம், ராஜா ஓய்வு எடுத்துட்டு இருக்கார், நீங்க யாருன்னு சொல்லுங்க, நான் அவர்கிட்ட போய் சொல்றேன். ஓய்வுல இருக்கார், ராணி யாரும் கூட இருக்கா, ஏகாந்தமாக இருக்கிற நேரத்துல யாரும் உள்ள போறது இல்ல, நீங்க அமருங்கோ அப்படிங்கிற. அவன் என்ன சொல்றான், யான் அவருக்கு உறுதி கோர நின்றுடு நீயும், நான் அவருக்கு முக்தி பொருளை பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கேன், நீ தள்ளினில் அப்படின்னு. கையில இருக்கிற ஏடு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அவன் தெரியல எல்லாருக்கும். தத்தன் முதற்கொண்டு என்ன பண்றான் அப்படின்னா, அவனையும் அப்படி தள்ளிட்டு உள்ள போயிட்டான். அவரை ஒன்றும் பண்ண முடியல, நான் சிவனடியார் வேடத்துல இருக்கார், யாரும் கை வச்சு எதுவும் செய்ய முடியாது, ராஜாவோட இன்ஸ்ட்ரக்ஷன். நீ தள்ளினில் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டு நேர உள்ள போய்,
உள்ள ராஜா சயனத்துல இருக்கார், பக்கத்துல ராணியார் அவருக்கு காலை பிடிச்சு விட்டுருக்கார். சிவனடியார் வந்திருக்கார் அப்படின்னு காலை தொட்டு ராஜாவுக்கு சொன்னவன ராஜா எழுந்துட்டார். நேர சிவனடியார் பாதத்துல வந்து பொய் வேடம் போன்ற அந்த முத்தநாதனுடைய பாதத்துல வந்து விழுந்தார். அண்டர் நாயகனார் தொண்டராம் என்று குவித்த செங்கை கொண்டு எதிரே சென்று கொள்கையில் வணங்கி நமஸ்காரம். நீங்க இங்கு வந்து எழுந்தருளை பெறத்துக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணேன், மங்களம் பெருக மற்றன் வாழ்வு வந்தனைந்தது. இவன் வந்திருக்கிறதே எதுக்கு அப்படின்னா, இவன் போர்க்களத்துல செய்ய வேண்டிய வேலையை இங்க செய்யணுங்கிறதுக்காக பொய் வேடம் போட்டு வந்திருக்கான். போர்க்களத்துல இவரை ஜெயிக்க முடியாது, இவர் சிங்கம் போல சண்டை போடுறவர். ஆனா பொய் வேடம் போட்டு வந்த சிவனடியாராக இவன் காட்சி கொடுக்கிறான். இந்த வேடத்தை மெய்ப்பொருள்னு நம்பிட்டார். என்ன சொல்றார் அப்படின்னா, உங்கள் நாயகனார் அப்படின்னு ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணான். சிவனடியாராக வந்தவன் என்ன சொல்லணும், அம்ப சுவாமி அப்படின்னா சொல்லணும். அப்படி சொல்லாம உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல் மண்மேல் எங்கும் இல்லாததொன்று கொடு வந்தேன் இயம்ப. சிவபெருமான் ஒரு காலத்துல உபதேசம் பண்ண ஆகம நூல் ஒன்று என்கிட்ட எனக்கு கிடைச்சிருக்கு. பொய் வேடம் போட்டு வந்திருக்கான் சிவனடியார் போல. அப்படி வேடம் கொண்டு வந்தாலும் அவனால எங்கள் நாயகனார்னு சொல்ல முடியும். உண்மையான பக்தி உள்ளவனா இருந்தானா கொண்டாடுவான் இல்லையா, நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாள் எங்க சுவாமி, அவர் உயிருக்கெல்லாம் சுவாமி, எங்கள் தலைவன் அவன் அப்படின்னு அவனால சொல்ல முடியும். உங்கள் நாயகனார்னு சொன்னார்னு சேர்க்கிறார் பெருமாள். அவர் சொல்றார், பேரனுக்கு இதன் மேல் உண்டா, இதை விட பெரிய பேர் உண்டா எனக்கு. இந்த மாறில்லாத ஆகமத்தை நீங்க வாசித்து அதை கேட்கணும்னா இப்பவே சொல்லுங்கன்னு கேட்கிறார். அவன் சொல்றான், இது ஏகாந்தத்துல சொல்ல வேண்டியது, உன்னுடைய துணைவியார் இங்க இருக்கு, அவளை போச்சு, ஏன்னா வந்த வேலையை முடிக்கணும், அந்த வசனத்துல இருக்கான். நரும்பும் போதை மாது தவிரவே நானும் நீயும் வேறிடத்து இருக்க வேண்டும் என்றவன் விளம்ப வேந்தன் என்ன சொன்னான் அப்படின்னா, ஏகாந்தம் தான். திருமகள் என்ற நின்ற தேவியார் நோக்கி, நீ கொஞ்சம் தனிமையா இரு, நான் இவர் இந்த ஆகம விஷயமாக இவர்கிட்ட இவர் சொல்ற விஷயத்தை நான் காதால கேட்கணும் அப்படின்னு அந்த புறத்துடைய போக ஏவிட்ட ஒரு ஆசனம் கொடுத்தார். ஆசனத்துல உபதேசம் பண்றவன் வாரி மேல வந்து உக்காந்துண்டு, இவர் உபதேசத்தை வாங்கிக்கிறவர் போல கீழே உக்காந்துட்டு இப்படி இருக்க. குரு அவருக்கு ஆசனம் கொடுத்திருக்கார், இவர் சிஷ்ய கோலத்துல இவர் கீழே உட்கார்ந்திருக்கார். சிவனடியாருக்கு தொண்டர் தவ தரு தவ வேடத்தானை தவிசின்மேல் இருத்தி தாமும் இருநில திருந்து போற்றி இனி அருள் செய்யும் என்றார். நீங்க அருள் பண்ணுங்கோ இப்ப சொல்லுங்க கேக்க. அவன் என்ன பண்ணா அப்படின்னா, இந்த ஆகம நூல்ல இருந்து எடுத்து சொல்றது போல, கைத்தல திருந்த வஞ்ச கவளிகை மடிமேல் வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்தவர் வணங்கும் போதில். இவர் நமஸ்காரம் பண்ணி அப்படி எழுந்திருக்கிற போது, பத்திரம் வாங்கி தான் முனை முன் நினைத்த அப்பரிசே செய்ய மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுந்து தொழுது வென்றார். நினைச்சத செஞ்சுட்டான் அப்படின்னு முடிச்சுட்டார். என்னன்னா, கத்தியை எடுத்தான் குத்தினான் ரத்தம் வந்ததுன்னெல்லாம் சொல்ல, அக்கட்டுக்குள் மறைத்து வைத்திருந்த வாளை எடுத்து தாம் நினைத்தபடியே செய்தான். புத்தரவர் யாரு, மெய்த்தவ வேடத்த ரூபத்தில் இருக்கிறவர் எதிரி. புத்த வாங்கிக்கிறார், உண்மை தவ வேடமே மெய்ப்பொருளாம் என்று வணங்கி வெற்றி கண்டார்.
வெல்லுமா மிகவல்ல, யாராலையும் ஜெயிக்க முடியாதவர். இங்க தன் உயிரை எதுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, பொய் வேடம் போட்டு வந்த வஞ்சகமே மனசுல இருக்கிற ஒருத்தன் செய்யற காரியம் அவர் அறியாமலே நடந்தது, வேகமா செஞ்சுட்டான். இவன் தப்பிச்சு போக முடியுமா? பெரிய அரண்மனை சுத்தி வர ஆட்கள் இருக்கு, இவரை கொல்றது மட்டுமே இவனுடைய நினைப்பா இருக்கு, அப்புறம் இங்க இருந்து தப்பிச்சு போக முடியுமா? குத்து வாங்கினவர் ஆனாராம், குத்து வாங்கிட்டார் ஆ அப்படிங்கிற வேதனை எய்தி வீழ்ந்த வேந்தரால் விளக்கப்பட்ட தாதனான் தத்தன் தானும் தலையினால் மறைந்தவன் புகுந்த போதே மனம் அங்கு வைத்த தத்தன் நம்மள தள்ளிட்டு உள்ள போனானே, அவனுடைய நோக்கம் சரியில்லையே, நான் வாசல்ல நின்றுண்டு கேட்டு இருக்கான் என்ன நடக்கிறதுன்னு. ஆறு சத்தம் போட்டவுடன் நேர கதவை திறந்து உள்ள போனான், வாளை எடுத்தான். இந்த மெய்த்தவ வேடமாக வந்த பொய்த்தவ வேடம் கொண்ட இந்த ஆளு கத்தியால ராஜாவை குத்திட்டாங்கிறத பார்த்தான், தன் கையில இருக்கிற வாளால அவனை வெட்ட போயிட்டான். நிறைத்த செங்குருதி சோர வீழ்கின்றார் நீண்ட கையால் தரைப்படும் அளவல் தத்தான் அமர். கத்திய ஓங்கிட்டு வர்றவன்ட்ட மெய்க்காப்பாளர்கிட்ட சொல்றார், தத்தன்னு பேர் அவனுக்கு, தத்தா அவர் நம்பளவர், அவர் ஒண்ணும் செஞ்சு என தடுத்து வீழ்ந்தார் குத்துப்பட்டவர். அப்படி அந்த குத்துப்பட்டு ரத்தம் வந்துருக்கு, விழறத்துக்கு முன்னாடியே தத்தன் வந்துட்டான். தத்தன்ட்ட சொல்றார், தத்தா நமர். நிறுத்துனா ராஜா சொல்லிட்டார்னா அந்த மெய்க்காப்பாளர் அப்படியே நிக்கிறான், கையில கத்திய வச்சு நடுங்கிட்டு நிக்கிறான். நான் இப்ப என்ன செய்யறது, நான் யாது செய்கிறேன் என்று வினவ, எம்பிரான் அடியார் போக மீதிடை விளக்கா வண்ணம் கொண்டு போய் விடுதி நீ. எம்பிரான் அடியார், இவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, இவர் வந்த நோக்கம் என்னை குத்தணும்னு குத்திட்டார் எம்பிரான் அடியார். அவர் இங்கிருந்து சேஃபாக அவர் இந்த நாட்டை விட்டு வெளியில போகிறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீ கூட இருந்து துணையாக போய் கொண்டு போய் விடுதி, எல்லையில கொண்டு போய் விடணும். எவரும் தடுக்காதவாறு பாதுகாப்பாக கொண்டு விடணும். இது கேட்டு அத்தனை பேரும் என்ன பண்றா அப்படின்னா, எம் மன்னரை கொன்ற பொய்யனை கொல்வோம் அப்படின்னு ஒரு தவ வேடம் போண்டு ஒருத்த வந்தா அவன் கத்தியால ராஜாவை குத்திட்டான்னு கேட்ட அத்தனை பேரும் படை வீரர்கள்லாம் கையில கத்தியோட நிற்கிற வாசல். தத்தன் வெளியில வந்தவன் இந்த சிவனடியார் பொய் வேடத்துல இருக்கிறவன் முத்தநாதன் அப்படியே கூட்டிகிட்டே போறான், எல்லாரையும் தடுக்கிறான். இத்தவன் போக பெற்றது இறைவனது ஆணை, இவனை போகணும், இவனை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது இறைவன் ஆணை, என்ன மன்னருடைய ஆணை. நமக்கெல்லாம் இறைவன்னா யார் அப்படின்னா, ராஜாதான் இறைவன். அவ்வழி அவர்களெல்லாம் அஞ்சியே அகன்று நீங்க, அத்தனை பேரும் அகன்று போயிட்டா ராஜாவுடைய ஆணை. செவ்விய நெறியில் தத்தன் திருநகர் கடந்து போந்து ராஜ்யத்தை கடந்து போனார். கைவடி நெடுவாள் ஏந்தி ஆளுரா காணஞ்சேன், நாட்டை விட்டு காட்டுக்கு போய் செவ்வினை கொடியோன் தன்னை விட்டபின் மீண்டு போந்தான். மறுபடியும் வந்துட்டான் இந்த ராஜ்யத்துக்கு எல்லையில, அந்த கொடியவனை விட்டுட்டு திரும்பி ஓடி வரும் அரண்மனை. மற்றவன் கொண்டு போன வஞ்சனை வேடத்தான் மேற் செற்றவர் தம்மை நீக்கி தேதிலா நெறியில் விட்ட சொற்றிரங் கேட்க வேண்டி சோர்கின்ற ஆவி தாங்கும். அது வரைக்கும் குத்துப்பட்ட கத்தி ரத்தம் வந்துட்டு இருக்கு, உயிரை புடிச்சுட்டு நின்று இருக்கார். எதுக்காக அப்படின்னா, கொண்டு போய்விட்ட தத்தன் திரும்பி வந்து சொல்றான், எல்லை எல்லாரும் வந்தா எல்லாரையும் தடுத்தேன், எல்லை வரைக்கும் கொண்டு போனேன், அந்த கொடியவன் கானகத்துக்குள்ள போயிட்டான், காட்டுக்குள்ள தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கிறத கேட்டார். கேட்டவருக்கு சொல்றார், நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய வேண்டாம் தத்தா,
उन्मान मेय्पाल नान उमान मेय्पाल நின்றவன் தன்னை நோக்கி நிறை பெரும் கருணை கூர்ந்தார் குத்துப்பட்டு உயிர் போயின்றிருக்கு எல்லாரையும் கூப்பிடுற அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறு காதலார்க்கும் பிறவிய செய்கை தன்னை விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உயிர் எல்லாரையும் கூப்பிடுற அத்தனை பேரையும் கூப்பிட்டு எனக்கு பின்னாடி ராஜ்யத்துக்கு யார் ஆள்றா என்னங்கறதெல்லாம் தெரியாது நீங்கள் எல்லாரும் இந்த அரசினுடைய ஆணை நான் இன்னும் அரசன் தான் நான் இன்னும் அரசன் என் உயிர் போகல நான் இன்னும் அரசன் விதியினாலே பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உயிர் திருநீர் அணிந்து வரவா விதியின் காரணமாக திருநீற்றின் மேல் மீது கொண்ட அன்பை பாதுகாத்து உலகில் இன்புற்று இருப்பீராக கூறி அப்படியே தேகத்தை உதறிட்டு புறவலர் மன்றுளாடும் பூங்கடல் சிந்தை செய்தார் இங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டார் தன்னை குத்துப்பட்டு குத்தினவனையும் சிவனடியார் வேடத்துல வந்தவரால அவரை எல்லையில கொண்டு போய் சேர்த்துட்டார் அவனும் எல்லையில தாண்டி போயிட்டாங்கிற நியூஸ் வந்தது தன்னுடைய மெய்க்காப்பாளனாருக்கு என்னால என்னடா உனக்கு செய்ய முடியும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்றார் சிவன் அடியார்கள் எல்லாருக்கும் திருநீற்றின் மேன்மை விளங்க நீங்க எல்லாரும் உன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும் அவளை எல்லாம் திருநீர் அணிந்தவா அத்தனை பேரையும் பாதுகாத்து உயிர்ப்பீர் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு நடராஜ பெருமானுடைய திருவடியை சிந்தை செய்தாராம் உடனே சுவாமியும் அம்பாளும் அவருக்கு சூக்ஷ்மமாக காட்சி கொடுக்கிறார் தொண்டனார்க்கு இமயப்பாவை துணைவனார் அவர் முன் தம்மை கண்டவார் எதிரே நின்று காட்சி தந்து அருளிமிக்க அப்படியே அந்த ஜீவன் போற நேரத்துல சிவத்தியானம் அந்த சிவத்தியானத்துல அப்படியே சிவபெருமானுடைய காட்சி அண்டவானவர்களுக்கு எட்டா அருள் இழல் அருட்கடல் இழல் சேர தேவர்களுக்கும் எட்டாத திருவடிய சென்று அடைந்தார் கொண்டவார் இடையாமல் கும்பிடும் கொள்கை இந்தார் கொண்டவார் இடையராமல் கும்பிடும் கொள்கை இந்தார் தேவர்களுக்கு கிட்டாத தமருளாகிய திருவடி நிழலை அடையும்படி அருளி செய்து எப்போதும் வணங்கி இருப்பதற்கான பேற்றை தந்தார் 63 நாயன்மார்ல அவரும் மெய்ப்பொருள் நாயன்மாரும் ஒருத்தர் எப்ப பார்த்தாலுமே தட்சிணாமூர்த்தியை நோக்கி கைகூப்பி நிக்கிற மாதிரி இந்த மெய்ப்பொருள் நாயனார் இருப்பார் ஆலயத்தில் எப்பவுமே சிவபெருமானை விட்டு நீங்காமல் தான் இருக்க அந்த 63 நாயன்மார் கோஷ்டத்துல போய் பாக்குற போது அப்படியே தில்லைவாழந்தனர்ல இருந்து கடைசி நாயன்மார் வரைக்கும் சேக்கிழார் பெருமான் வரைக்கும் இருக்கிறவ அத்தனை பேரும் சிவபெருமான் திருவடியை அடைந்தவர்கள் அவர் இன்னைக்கு இந்த நட்சத்திரத்துல கார்த்திகை மாசம் திருக்கோவலூர் ஆண்டு சிவபெருமான் சிவன் அடியார்கள் வேடமே மெய்ப்பொருள் அப்படின்னு உலகத்துக்கு காட்டினவர் தன் உயிர் போனாலும் பரவாயில்ல குத்தினவன் தன்னுடைய எதிரியாக இருந்தாலும் ஆனா சிவவேடம் தாங்கினதுனால அவனுக்கு எந்த ஹானியும் வரக்கூடாது அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டி சிவபெருமானுடைய திருவடி அடைந்த நாள் இந்த நாள் கார்த்திகை மாசம் அப்படி இந்த நன்னாள்ல இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு இந்த உபன்யாசத்துக்கு உபயம் பண்ணவர் திரு அர்த்தநாரி சண்முகம் அப்படின்னு சொல்லப்படுற எங்களுக்கெல்லாம் சூப்பர் சீனியராக ராமகிருஷ்ணா ஹோம்ல படித்தவர் அவர் எங்களுக்கு சூப்பர் சீனியர் இன்னைக்கும் சிங்கப்பூர்ல இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் எடுத்துட்டு இருக்கார் அங்க இருக்கிற அந்த சத்சங்கமாக நடத்தி குழந்தைகளுக்கெல்லாம் எளிய கதைகள்லாம் சொல்லி நம்மளுடைய சன்மார்க்கத்து நெறியெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்கா அப்படியாப்பட்ட
சிறந்த ஒரு நண்பராக இப்போ எனக்கு கிடைச்சிருக்கார் அவர். ஆனால் எனக்கு ரொம்ப அண்ணா அவர். எங்களுக்கெல்லாம் எங்கள் ராமகிருஷ்ணா ஹோம்ல எங்களுக்கெல்லாம் சீனியராக படித்தவர். ராமகிருஷ்ணர் மேலே சாரதாதேவி மேலேயும் ஒரு இணையில்லாத பக்தி உடையவராக இருக்கிறவர். அவருடைய குடும்பத்தார் இந்த நிகழ்ச்சி உபயம் பண்ணியிருக்கா, அவளுக்கு சகலட்சம் ஏற்படணும்னு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிட்டு, இதுபோல சத்சங்கங்கள் நமக்கு நிறைய அமையணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நாளைக்கு ஆனாய நாயனாருடைய குரு பூஜை, இதே போல 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள முடிச்சிருவோம். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுத்து, ஏன்னா திருக்கோவிலூர் அப்படிங்கிற தலத்தை தாண்டி வர முடியல. ஏன்னா நிறைய திருக்கோவிலூர் பத்தி சொல்லணும், இன்னும் சொல்ல வேண்டிய பல விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் மெய்ப்பொருள் நாயனாரோட சம்பந்தம் இல்லைங்கிறதுனால அதிகமா சொல்லல. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாமும் ஒரு காலகட்டத்தில் நம்ம சொல்லுவோம். ஒரு சத்சங்கத்திலையும் சத்சங்கத்தில் வந்து இது போல சத்சங்கங்கள் நமக்கு அமையணும்னு உங்களை எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு, நீங்கள்லாம் தொடர்ந்து இந்த ஒரு சிறு சேவை தான் இது, இது ஒரு சிறு முயற்சி, இதுக்கு எல்லாரும் துணை நிற்கணும். நம்மளுடைய முன்னாடியே சொன்னது போல நம்ம சத்சங்கத்தில் 100 பேர் வரலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எல்லாம் அனுப்புங்கோ இந்த விஷயத்தெல்லாம். யார் யார் வந்து கலந்துக்கிறாளோ அவெல்லாம் வந்து கலந்துக்கலாம். நாயன்மாருடைய சரித்திரத்தை பற்றின விஷயங்கள் எல்லாம் நிறையா பேருக்கு போய் சேரணும். இதுதான் இந்த நம்மளுடைய மிஷன். இதுக்கு சுவாமி பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். ஒரு குரு பூஜையும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடந்துட்டுருக்கு. எத்தனை மழை பெஞ்சாலும், எவ்வளவு வெள்ளம் வந்தாலும், எவ்வளவு இது வந்தாலும், இந்த குரு பூஜை மட்டும் அந்த நேரத்துக்கு மட்டும் எல்லா எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கிறது. இது பரமேஸ்வரனுடைய பரம கருணை. இது தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்கிறோம். அப்படி தொடர்ந்து நாளைக்கும் நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுல ஆவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவ மரணம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் இல்லையம்மா அதான்.